மனிதர்கள் சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு ஒரே காரணம் பிரபஞ்சத்தோட பல சக்திகளோட எப்படி ஒத்துப்போய் வாழறதுங்கிற விழிப்புணர்வை நம்ம இழந்துட்டோம். நீங்க வாழ்க்கையுடைய தாளத்தோட ஒத்துப்போனா நீங்களும் தோராயமா 3 மணி போல எழுந்துப்பீங்க. அந்த சமயத்தில் எழுந்து உட்கார்ந்து உங்களுக்கு என்ன ப்ராசஸ்க்கு தீட்சை வழங்கப்பட்டிருக்குதோ அதை செஞ்சீங்கன்னா அது அதிகபட்ச பலன்களை தரும். பூமி சுழல்ற விதத்திலையும் அந்த சமயத்தில் நடக்கிறதுலையும் ரொம்ப இன்றியமையாத விஷயத்தில் ஒரு மாற்றம் தோராயமாக 3:20 to 3:40 நடக்குது. இதை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். 33 டிகிரி அட்சரேகை வரை தான் இது பொருத்தமாக இருக்கும். உங்கள் உடல் அமைப்பு, அதாவது மனித உடல் அமைப்பு ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இயங்குது. இது ஒரு சாத்தியம். அதனால இந்த சாத்தியத்தை பயன்படுத்துறது பத்தின விழிப்புணர்வு எப்பவுமே இருந்திருக்குது. உங்க வாழ்க்கைங்கிறதே நாம பிரபஞ்சம்னு அழைக்கிற பல விஷயங்களுடைய விளைவு தான். இந்த அண்டம்னு நாம அழைக்கிற ஒரு பிரம்மாண்ட நிகழ்வுடைய விளைவு தான் நாம எல்லாருமே. நாம தனிப்பட்ட ஒரு இருப்பு இல்லை. அதனால நீங்க ஒத்து போனா சில விஷயங்கள் நடக்கும். அமெரிக்காவில் டெனிசி மாகாணத்தில் உள்ள ஈஷா மையத்தில் ஒரு வகை சிக்காடா பூச்சிகள் இருக்குது. அவங்க 17 வருஷத்துக்கு ஒரு முறை தான் எழுந்துக்கிறாங்க. இதை அடிச்சுக்க முடியுமா? அவங்களுக்கு 17 வருஷம் ஆச்சுன்னு தெரியுது. அப்போ எழுந்து இனப்பெருக்கம் செஞ்சுட்டு மறுபடியும் தூங்கிடுறாங்க. 17 வருஷ காலத்துக்கு ஒரு முறை எழுறாங்க. அலாரம் மணி எதுவும் இல்லை. இது எப்படி சாத்தியம்? அவங்க இயற்கையோட ஒத்துப்போய் இருக்கிறதால தான் நம்ம இயற்கையுடனான இணக்கத்தை இழந்துட்டோம். இதுதான் நம்ம இயற்கைன்னு நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை. மனிதர்களுடைய பலவிதமான நோய்களும் பல பிரச்சனைகளும் நம்மளை நாம் இப்படி இருக்கிறது போல் உருவாக்குற பல சக்திகளோட எப்படி ஒத்துப்போய் இருக்கிறது அப்படிங்கிற விழிப்புணர்வை நாம் இழந்துட்டோம். அதனால யோகா அந்த ஒத்திசைவை கொண்டு வரத்தான். அப்போ நீங்கள் உயிர் கூட இசைந்திருப்பீங்க. நீங்கள் உயிர் கூட இசைந்திருக்கிறப்போ நீங்களும் தோராயமாக 3 மணி போல கண் விழிச்சுப்பீங்க. நீங்கள் விழிப்புணர்வாக இருந்தால் திடீர்னு உயிரோட்டத்துடைய ஒரு பொறி உங்களுக்குள்ளே தட்டும். நீங்கள் ஆழமான தூக்கத்தில் இருந்தாலும் விழிச்சுப்பீங்க. இது உங்களுக்கு நடக்கணும். அப்படின்னா நீங்கள் அது கூட ஒத்துப்போய் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உயிர் கூட ஒத்துசைவாக இருக்கிறீங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? நான் தியானம் செய்யணுமா, கிரியா செய்யணுமா, என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது விஷயம் இல்லை. உங்களுக்கு தீட்சை வழங்கப்பட்டிருக்கிற ஒரு ப்ராசஸ்ஸை நீங்கள் செய்யணும். ஏன்னா தீட்சை அப்படின்னா உங்களுக்கு வெறும் பயிற்சி மட்டும் கற்றுக் கொடுக்கப்படலை. அது உங்கள் உடல் அமைப்புக்குள்ள புகுத்தப்பட்டிருக்குது. அது உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்குது. அதனால் உயிருள்ள ஏதோ ஒரு விதை உங்களுக்குள்ளே இருக்குதுன்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விழிச்சிருந்து அந்த பயிற்சிக்காக உட்கார்ந்தா அது அதிகபட்ச பலன்களை தரும். ஏன்னா இந்த பூமி உங்கள் உடல் அமைப்போட இணக்கமாக அப்போ வேலை செய்யுது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதமாக விழிப்புணர்வாக இருந்தா, உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை நீங்கள் அடைஞ்சிருந்தா, அது எந்த நேரம் அப்படிங்கிறத நீங்கள் தன்னால் உணர்வீங்க. நீங்கள் சரியான நேரத்துக்கு தூங்க போனால் நீங்கள் வாட்ச் பார்க்க தேவையில்லை. 3:40 எப்போ ஆகுதுன்னு தன்னால் உணர்வீங்க. ஏன்னா உடல் அப்போ வேற விதமாக நடந்துக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் எழுந்து உங்களுக்கு என்ன ப்ராசஸ்க்கு தீட்சை வழங்கப்பட்டிருக்குதோ அதை செஞ்சீங்கன்னா அது அதிகபட்ச பலன் தரும். நீங்கள் புத்தகத்தில் கற்றுக்கிட்டதை செய்கிறதில்ல. மற்ற சமயங்களை விட அந்த சமயத்தில் தான் அந்த விதைக்கு முளைவிட்டு பீரிட்டு வளர தேவையான உதவி கிடைக்குது. இது தீட்சை வழங்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான்.
உங்களுக்கு தீட்சை வழங்கப்படலைன்னா நீங்க புத்தக யோகின்னா அப்போ 3:40, 6:40 அல்லது 7:40 ஒன்றுத்துக்கு ஒன்று பெரிய வித்தியாசம் இருக்காது. அப்படிப்பட்ட மக்களுக்கு சாந்தியா காலம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். சாந்தியா காலம்னா சூரிய உதயத்துக்கு முந்தைய 20 நிமிடங்கள், சூரிய உதயத்துக்கு பிந்தைய 20 நிமிடங்கள் அல்லது சூரிய அஸ்தமனத்துக்கு முந்தைய 20 நிமிடங்கள், சூரிய அஸ்தமனத்துக்கு பிந்தைய 20 நிமிடங்கள். இது நண்பகலுக்கும் நள்ளிரவுக்கும் பொருந்தும். ஆனால் இது ரெண்டுமே வேற தன்மையுடையது. அதனால இந்த ரெண்டு சாந்தியா வேளைகளும் தீட்சை பெறாதவங்களுக்கு சிறந்தது. காலை 3:40 மணி சக்தி வாய்ந்த முறையில் தீட்சை பெற்றவங்களுக்கு சிறந்தது.